ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், அலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. திருப்பாடல் 46:1-3 முடிய உள்ள வசனங்கள். எங்களுக்கு அடைக்கலமும் ஆற்றலுமா இருக்கிற எங்கள் அன்பு நேசரே, நில உலகம் அலைந்தாலும் நில உலகம் நிலை குலைந்தாலும், அலைகள் ஆழ்கடல் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை சுமக்கின்ற, எங்களை தாங்குகின்ற, எங்களை தப்பு வைக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களோடு வாழ்கின்ற தெய்வம். நீர் இம்மானுவேல், இம்மானுவேலாய் எங்களோடு என்றென்றும் வாழ்கின்ற தெய்வமாய், தூசுக்கும் துரும்புக்கும் சமமான இந்த பாவிகளாக இருக்கிற எங்களுடைய இருதயத்தில் குடிகொண்டு என்றென்றும் வாழ்கின்ற அரசராய், எங்களை ஆட்சி செய்கின்ற, எங்களை நடத்துகின்ற அரசராய், எங்கள் தகப்பனாய், எங்கள் தாயா, எங்கள் நண்பனாய், எங்கள் உறவாய், எங்களுக்கு எல்லாவுமாய் இருந்து எங்களை வழி நடத்துகின்ற பரம தகப்பன்னீர். அப்பா, மீண்டும் ஒரு விசயமாய் கூட இந்த இரவு வேளையில அப்பா என்று உம்மை அழைத்து, தகப்பனே என்று உம்மை அழைத்து, அந்த தகப்பனுக்குரிய பாசத்தோடு, அந்த பிள்ளைக்குரிய அந்த வாஞ்சையோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். எங்கள் அரசரும், எங்கள் ஆண்டவரும், எங்கள் மீட்பருமாயிருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை அன்றி நாங்கள் என்ன செய்யக்கூடும்? உம்மை பிரிந்து எங்களால் என்ன செய்யக்கூடும்? ஆண்டவரே, இப்படி அப்போஸ்தலனான புனித பேதுரு சொல்வது போல, ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன, நாங்கள் எங்கு செல்வோம்? ஆமையா, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளையும் கொடுத்து, அந்த நாளுக்கு தேவையான சக்தியை கொடுத்து, அந்த நாளை சந்திக்கக்கூடிய, அந்த நாளுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய, அந்த நாளுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, அந்த நாளுடைய நோய்களை வேதனைகளை தாங்கக்கூடிய பலனை கொடுத்து எங்களை தாங்குகின்றீரே, எங்களை தப்பு வைக்கின்றீரே, எங்களை பாதுகாக்கின்றீரே. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய பாதத்தில் வரும்படிக்கு, கடந்த நாட்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர் நீர் செய்த நன்மைகளை மறந்து போய், அப்பா, உம்முடைய நன்மைத்தனங்களை காண முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில் இருக்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கும் போது, என் அன்பு மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்திருக்கிற அடையாளங்களை, அற்புதங்களை அலைசி ஆராய்ந்து பார். அவை எண்ணில் அடங்காதவை. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி எண்ணப்படாதவையாக இருக்கின்றனவோ, அப்படியாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற அற்புதங்களும் அடையாளங்களும் எண்ணப்படாதவை. இதோ கடல் மணற்பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை ஒருவரால் எண்ண முடியாது. அப்படியா என்னுடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி, உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும்படி எங்களுடைய இருதயத்தினர் திறந்து கொடுக்கிறீரே. நன்றி நிறைந்த இதயத்தினர் எங்களுக்கு தருகிறீரே. நன்றி ஐயா, நன்றி சொல்ல சொல்லக்கூட ஒரு நல்ல இருதயம் வேண்டும். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை, உம்முடைய நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே. அந்த நல்ல இருதயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்றைய நாள் முழுவதும் உடைய கரம் எங்களை பாதுகாத்து கொண்டது, உடைய பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்தது. நாங்கள் உணர்ந்தோம், நாங்கள் எங்கெல்லாம் சென்றோமோ, நாங்கள் யாரையெல்லாம் சந்தித்தோமோ, யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக எழுந்த தீமை செய்ய நினைத்தார்களோ, எந்தெந்த தீமையின் அந்தகாரங்கள் எங்களை சுற்றி எங்களை தாக்கலாம் என்று காத்திருந்ததோ, எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. அதிகாலை எழுந்தவர்கள் இந்த நேரத்தை அநேகர் காண முடியாமல் போயிருக்கலாம். ஆண்டவரே, மத்தியானத்தை கண்டவர்கள் இந்த இரவு நேரத்தை காணாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, மாலை வேளையை கண்டவர்கள் இந்த இரவு நேரத்தை காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் எங்களுடைய உயிர் மூச்சில் உங்களுடைய சுவாசத்தை கொடுத்து எங்களை நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறே. நீர் வாழ வைக்கும் தெய்வம் ஐயா, நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் இம்மானுவேலாய் எங்களோடு நடக்கின்ற தெய்வமாய், எம்மாவூர் சீடர்களோடு நடந்த தெய்வம், எங்களோடு நடக்கின்ற தெய்வமாய் இருக்கிறீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து நன்றி சொல்லி உமை துதிக்கும்படி இந்த வாய்ப்பை கொடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே. ஒரே சமூகமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து கூட அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக எங்களை இணைத்திருக்கிறீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா.
அப்பா உமக்கு நன்றி சொல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதும் கூட அது போதாது ஆண்டவரே. இதோ உமக்கு நன்றி சொல்ல உமை ஆராதிக்க உமை அன்பு செய்யவுமே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒரே குடும்பமாக ஒரே திருச்சபையாக உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இதோ உடைய உயிர்த்தெழுந்த அந்த நாட்களில் உடைய உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரும்படி உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர் அப்பா. வாழ்வு தருகின்ற, ஜீவன் தருகின்ற, உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற, உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற, எங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுகின்ற, நீதி எது பாவம் எது என்ற உண்மையை நாங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளும்படி உடைய மறையுண்மைகளை எங்களுக்கு சொல்லி தருகின்ற உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட கட்டுகிறவர்களாகிய உங்களால் இழந்து கள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் என்று சொல்லி அப்பா அப்போஸ்தலர்கள் உடைய வல்லமையை அறிக்கையிடுகிறார்கள். இதோ கட்ட தள்ளப்பட்ட, எல்லாராலும் தள்ளப்பட்ட மூளைக்கல்லாகிய நீர் இதோ விடுதலையா எங்களுக்கு விடுதலை தருகிற மூளைக்கல்லாக மாறினீர். ஆமாண்டவரே, இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி இன்றைய நாளில் திருத்துதல் பணிகள் 4:12 எங்களோடு பேசுகின்றீர். ஆமாண்டவரே, இந்த உலகத்தினால் நீ தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஆனால் உமால் தள்ளப்பட்ட அப்பா உமை தள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிற மூளைக்கல்லா நீர். நீர் எங்களுக்கு விடுதலை தருகின்ற, எங்களுக்கு சுகத்தை தருகிற, எங்கள் பாவத்திலிருந்து, எங்களுடைய சாபத்திலிருந்து, எங்களுடைய நோய்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தருகிற அந்த மூளைக்கல் நீர் ஐயா. இதோ எங்களுடைய மூளைக்கல்லாகிய உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விடுதலை தரும் கண்மலையாகிய உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்போது சிலர் அறிவித்த அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் வல்லமையை நாங்களும் கூட உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அப்போஸ்தலர்கள் வல்லமையை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை உணர்ந்ததால எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்களை கைது செய்ய போதும் கூட இதோ அவர்களுடைய வார்த்தையை கட்டு அவர்கள் அஞ்சி விடவில்லை, அவர்கள் திகைந்து விடவில்லை, அவர்கள் கலங்கி தவிக்கவில்லை. ஆனால் வல்லமையோடு உண்மை அறிவித்தார்கள். நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டபோது இதோ தூய ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். இதோ இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து உம்முடன் நிற்கிறார் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை, அவருடைய நாமத்தினுடைய வல்லமையை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தீர்கள். ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி உடைய நாமத்தினுடைய வல்லமையை, உடைய சர்வ வல்லமையை, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்கள் அறிக்கையிட்டார்கள், வைராக்கியமாக அறிக்கையிட்டார்கள். ஆண்டவரே, உடைய நாமத்தில் வல்லமை உண்டு, உடைய நாமத்தில் ஜீவன் உண்டு, உடைய நாமத்தில் விடுதலை உண்டு, உடைய நாமத்தில் சுகம் உண்டு. ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த வல்லமையோடு, எந்த அதிகாரத்தோடு இதோ உம்முடைய அப்போஸ்தலர்கள் போதித்தார்களோ அதே வல்லமையை, அதே அதிகாரத்தை இன்றி நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதே வல்லமை நீர் எங்கள் வழியாக இதோ எங்களுடைய திருச்சபையில் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அரிய பெரிய காரியங்களை எங்களுடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கின்றன. உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அடையாளங்கள், எவ்வளவு மகிமையான காரியங்கள் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறீர். அப்பா, ஒரு புறம் இந்த கொள்ளை நோயினால் எங்களுடைய தேசம் முழுவதும் அலறிக்கொண்டிருந்தாலும், மங்களாய்த்துக் கொண்டிருந்தாலும், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாலும், உமை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும், உமை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கும், உமை இருக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறீர் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இன்று ஒருபோதும் எதிலும் குறைவுபட செய்வதில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகின்றீர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் இராது என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியே உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய வானத்தின் பல கனிகளை நீர் திறந்து உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கண்கள் காண்கின்றன ஆண்டவரே, எங்களுடைய காதுகள் கேட்கின்றன. உம்முடைய மகிமையை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இந்த மகிமைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதி வல்லமை உணர்ந்தவர்களாக மீண்டும் ஒரு விசயமாய் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் தேசத்தை, இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயங்களோடு, நாளைக்கு என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று சொல்லி அப்பா எதையுமே எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுமையும், எங்கள் சமூகம் முழுமையும், எங்கள் திருச்சபை முழுமையும், எங்களுடைய குடும்பத்தார், எங்களை சார்ந்தவர்கள், எங்களை
எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள், எங்களோடு உடன் பயணிக்கிறவர்கள், நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள், எங்களோடு வேலை செய்கின்றவர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் சொல்லி உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளராக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? என்னையும் அன்னையும் படைத்த எங்கள் ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுவது போல, ஆண்டவரே எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகி உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் சுகம் தரும் எகோவா ரஃபாவாகி உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை காண்கின்ற தெய்வமாக எல்ரோயி உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மீண்டும் ஒரு விஷயமாய் கூட எங்களை நினைவு கூர்ந்து, எங்களுடைய தேசத்தை நினைவு கூர்ந்து, எங்களுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து, ஒரு பூரண விடுதலை, ஒரு பூரண சமாதானத்தை, ஒரு பூரண சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. என்ன அந்த பிள்ளைகளுக்கு இதோ உடைய சுகப்படுத்தும் வல்லமை அவசியமாக இருக்கிறதோ, தெய்வீக சமாதானம் எந்தெந்த குடும்பத்திற்கு அவசியமாக இருக்கிறதோ, எந்தெந்த பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு ஒரு நல்ல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நல்ல எதிர்காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, என் ஜெபம் கேட்கப்படாதா, கடவுள் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை நம்பி காத்து கொண்டிருக்கிற, தன்னுடைய விண்ணப்பங்களை உம்பால் எழுப்பி செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களையும் இருதயத்தினுடைய வாஞ்சைகளையும் உள்ளத்து விருப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நிலவிக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையின் அந்தகாரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களையும், நாட்டை ஆளுகின்ற ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை ஆள போகின்ற வரவிருக்கிற தலைவர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த தேர்தலுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு, எங்களுடைய கண்ணீரை கண்டு, எங்கள் தமிழக தேசத்திற்கு, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து கொடுக்க போவதற்காக நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதாமே எங்கள் நாட்டில், எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சமாதானம் நிறைந்த ஆட்சியும், சமத்துவம் நிறைந்த ஆட்சியும், ஏழை பணக்காரர்கள் போன்ற பிளவுகள் இல்லாமல் எல்லாரும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற அன்பினால், அமைதியினால், சமாதானத்தில் நிரப்பப்பட்டு அப்பா நீர் விரும்புகிற ஒரு இறையாட்சி எங்கள் தமிழ் தேசத்தில் அமைந்துட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதாமே எல்லா விதமான இருளின் அந்தகாரங்களையும் அப்பா உடைய தூய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீர் விரும்புகின்ற ஒரு இறையாட்சி, நல்லாட்சி அமைந்துட ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக, ஒரே திருச்சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஏற்று, எங்கள் கண்ணீரை கண்டு இஸ்ரேல் மக்களை வழிநடத்த நீ நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தது போல எங்கள் தேசத்திற்கும் ஆண்டவரே நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து உடைய திட்டத்தின்படி உடைய மக்களை நீர் வழிநடத்துவீராக அப்பா. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பயங்கள், எங்களுடைய கலக்கங்கள், எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவி கொடுத்து நாங்கள் தொடர்ந்து மீண்டுமாய் ஒரு புதிய உற்சாகத்தோடு உமோடு சேர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.